நூல் தமிழ் தாத்தா உவே சாமிநாதையரின் வாழ்க்கை வரலாறு. ஆசிரியர் சைதை முரளி. பதிவு எழுதியவர் சுமி ஹதீம். சிலரின் வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கூடுதலாக இருக்கும். அவரவர் துறையில் ஆளுமையாக இருந்தவர்கள், நாட்டிற்காக தன்னலம் பாராது உழைத்தவர்கள், அதற்காக தங்கள் இன்னுயிரை கொடுத்தவர்கள், மொழியின் வழியாக நம்மை ஆச்சரியப்படுத்தியவர்கள். இதுபோல சரித்திரத்தில் இடம் பிடித்த பலரின் கதையை வாசிப்பதில் ஒரு திருப்தி இருக்கும். அப்படி தமிழ் இலக்கிய உலகில் மிக முக்கியமானவர், தமிழ் தாத்தா என்ற அடைமொழியோடு தன்னை ஈர்த்த தமிழ் மொழிக்கு தொண்டு செய்தவர் உவே சாமிநாத ஐயர் அவர்கள். இவரின் வாழ்க்கையை எளிமையான நடையில் அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ளுமாறு எழுதியிருக்கிறார் ஆசிரியர். தமிழுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு அவர் ஆற்றிய பணிகள் பல வகையிலும் இன்று வரை நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. தமிழ் இலக்கியத்தில் இன்று பல ஆய்வுகள் நடக்கிறது என்றால், அதற்கு காணாமலே போயிருந்த பல ஏடுகளையெல்லாம் பெரும் சிரமத்துக்கிடையே தேடி எடுத்து பத்திரப்படுத்திய தமிழ் தாத்தா மிக முக்கிய காரணம். இந்த நூலை எழுதுவதற்காக ஆசிரியர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நம்மை மலைக்கு வைக்கிறது. கூடவே இத்தனை சிறிய தகவல்களை கூட விடாமல் அனைத்தையும் எப்படி சேகரித்திருப்பார் என்ற ஆச்சரியமும். உவேசா அவர்களின் பிறப்பிலிருந்து தொடங்குகிறது முதல் கட்டுரை. கஞ்சனூருக்கு வடகிழக்கில் 1.5 மைல் தூரத்தில் இருக்கும் சூரியமூலை என்னும் ஊரில் 1855 வேங்கட சுப்பையர் சரஸ்வதி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக அவதரிக்கிறார் உவேசா. அவருக்கு அரிச்சுவடியை பயிற்றுவித்த முதல் ஆசிரியர் அவருடைய தாத்தா தான். சிறிய வயதில் அவருக்கு கத்திரிக்காய் தொகையல் என்ற பட்டப்பெயர் இருந்திருக்கிறது. அதற்கு பின் இருந்த காரணமும் அவரின் தாத்தா தான். என்ன சமையல் செய்ய வேண்டும் என்ற செய்தியை தாத்தாவிற்கும் அம்மாவிற்கும் இடையே நடந்து நடந்து கேட்டு கொண்டிருந்த அந்த சிறு பிள்ளை கத்திரிக்காய் தொகையிலின் செயல்முறையை இருவருக்கும் இடையில் ஓடி ஓடியே சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் அக்கம் பக்கத்தினரால் அப்படி ஒரு பெயரும் கிடைத்திருக்கிறது அவருக்கு. அரிச்சுவடியை கற்றுக் கொடுத்ததோடு தனிப்பாடல்கள், பக்தி நூல்கள் போன்றவற்றையும் அவரின் தாத்தா கற்றுக் கொடுத்திருக்கிறார். தந்தை நிகண்டு சதகம் முதலியவற்றை போதித்திருக்கிறார். சித்தப்பாவும் தனக்கு தெரிந்த அனைத்தையும் அவருக்கு கற்பிக்கிறார். இப்படி வீட்டிலேயே மூவரிடம் கல்வி பயின்று வளர்ந்திருக்கிறார். 5 வயதில் நாராயண ஐயர் என்பவரின் பள்ளியில் சேர்த்திருக்கிறார்கள். அடுத்ததாக அவரை பயிற்றுவித்த ஆசிரியர் சாமிநாத ஐயர். பள்ளிகளில் அன்றைக்கு நடைமுறையில் இருந்த வழக்கங்கள் வெகு சுவாரஸ்யமாக இருக்கின்றன. திண்ணை பள்ளிக்கூடங்கள் தொடங்குவது காலையில் 5 மணிக்கு. மாணவர்கள் கவடி தூக்கோடு பள்ளிக்கு வந்துவிட வேண்டும். சுவடிகளையெல்லாம் தூக்கிச் செல்லும் கயிறுகள் சேர்ந்த உரியை போன்ற பலகைதான் அது. அதை உரிய இடத்தில் வைத்துவிட்டு முதல் நாள் பாடங்களை பார்க்காமல் சொல்லுவதுதான் முதல் வேலை. இதற்கு முறை சொல்லுதல் என்று பெயர். 6 மணிக்கு ஆற்றங்கரைக்கு சென்று அவர்களின் காலை கடன்களை முடித்து கொண்டு அவரவர் ஆடைகளிலேயே மணலை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். பழைய மணலை அகற்றிவிட்டு புதிய மணலை பரப்பி பாடம் எழுத வேண்டும். அடுத்து காலை உணவு சாப்பிடும் படலம். பழைய சாதம் சாப்பிட கிளம்பும் பிள்ளைகளின் கையில் ஆசிரியர் பிரம்பால் ஒரு அடியை கொடுத்து அனுப்புவாராம். சாப்பாட்டின் ருசியில் பள்ளி பாடங்களை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த அடி. அதை வாங்குவதற்கு பிள்ளைகளிடம் போட்டியே நடக்குமாம். அதற்கும் காரணம் இருக்கிறது. முதலில் வருபவன் கையில் பிரம்பினால் மெல்ல தடவித்தான் விடுவாராம். அடுத்தடுத்து வரும் பிள்ளைகளுக்குத்தான் அடி பலமாக கிடைக்கும். உணவுக்கு பின் மதியம் 3 மணிக்கு தொடங்கும் பாடம் இரவு 7 மணி வரையில் நடக்கும். பள்ளி முடிந்து வீட்டுக்கு திரும்பும் சமயம் ஆசிரியர் பிள்ளைகளின் நினைவாற்றலை சோதிப்பதற்காக ஒவ்வொருவரிடமும் பூக்கள், மிருகங்கள், பறவைகள் என ஏதேனும் ஒன்றின் பெயரை சொல்லி அனுப்புவாராம். அடுத்த நாள் பிள்ளைகள் அதை மறக்காமல் வந்து சொல்ல வேண்டும். நினைவாற்றலுக்கான பயிற்சி இது. அன்றைய கல்வி முறையில் சுவடிகளை சேர்த்து வைப்பதற்கும் அதை ஒழுங்காக கட்டுவதற்குமே நிறைய நாள் பிடிக்குமாம். முதன் முதலில் ஆசிரியர் ஒரு ஓலையில் பாடம் எழுதி தர அதை பிள்ளைகள் எழுதி பழகுவார்கள். ஆசிரியர் தரும் அந்த முதல் ஓலைக்கு சட்டம் என்று பெயர். கற்றுக் கொடுப்பதைப் போல தண்டனைகளும் கடுமையாகவே இருந்திருக்கிறது. இதற்கு பயந்து பிள்ளைகள் படித்து விடுவார்கள் என்ற காரணம்தான். இந்த தண்டனைகளில் ஒன்று கோதண்டம். விட்டத்தில் கயிறை கட்டி அதை பிடித்து தொங்கிக் கொண்டு சில மணி துளிகளுக்கு மாணவன் இருக்க வேண்டும். இப்படி தொங்கிக் கொண்டிருக்கும் மாணவனின் காலில் பிரம்பால் ஆசிரியர் அடிப்பார். இந்த தண்டனைகள் உவேசா அவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது.
இந்த ஆரம்ப பள்ளி கல்விக்கு பிறகு பல ஆசிரியர்களிடம் ஊவேசா அவர்கள் பயின்றிருக்கிறார். அதில் மிக முக்கியமானவர் சடகோப ஐயங்கார். அவரை என் உள்ளத்தில் தமிழ் விதையை விதைத்தவர் என்று கூறி சிறப்பிக்கிறார். இந்த சமயத்தில் ஆங்கில எழுத்துக்களையும் கற்று தேர்ந்திருக்கிறார். ஆங்கிலம் கற்றது தனக்கு பெருமிதமாக இருந்தது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து அரியலூர் கிருஷ்ண வாத்தியாரிடம் ஒரு வருடம் பயின்றிருக்கிறார் ஊவேசா. ஆத்திச்சூடி, மூதுரை, ரத்ன சபாபதி மாலை, நாலடியார், குரல் போன்றவற்றையெல்லாம் இவரிடம் கற்றிருக்கிறார். இந்த ஆசிரியரிடம் பயின்ற அனைவருமே அழகான கையெழுத்தை பெற்றிருக்கிறார்கள். அழகாக எழுதவில்லை என்றால் எழுத்தாணியை கொண்டு கட்டை விரலில் அடிப்பாராம். தன் சித்தப்பாவிடமிருந்து சங்கீதத்தில் சரளி வரிசையை கற்றிருக்கிறார் ஊவேசா. தெலுங்கு கற்றுக்கொண்டால் கீர்த்தனைகள் பாட வசதியாக இருக்கும் என்று அதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார் அவரின் தந்தை. முத்து வேலாயுதம் என்பவரிடம் தெலுங்கு பயின்றிருக்கிறார். வேமன சதகம், ராமதாச சதகம் போன்ற சிறு நூல்களையெல்லாம் கற்றிருக்கிறார். ஆனால் தமிழில் இருந்த ஆர்வம் அவருக்கு தெலுங்கிலும் சமஸ்கிருதத்திலும் இல்லை. இதில் வருத்தமடைந்த அவரின் தந்தை, சமையல்காரன் வேலைக்கு கூட பயன்பட மாட்டாய் என கடினமாக கூறியிருக்கிறார். தமிழும் சங்கீதமும் அளித்த இன்பத்தை தெலுங்கிலும் வேறு எதிலும் நான் காணவில்லை என்பது ஊவேசா அவர்களின் கூற்று. கற்றுக்கொள்ளும் சமயத்தில் சிறிதாக அயற்சி ஏற்பட்டாலும் மிக கடுமையாக தண்டிப்பாராம் அவரின் தந்தை. இந்த சமயத்தில் உறவினர் ஒருவரின் பூநூல் கல்யாணத்தில் பாடப்பட்ட கச்சேரியை கேட்கிறார். அதில் பாடப்பட்ட நந்தனார் சரித்திரம், தீயினால் மூழ்கினார் பாடல் அவர் மனதில் நன்றாக பதிந்திருக்கிறது. இந்த கேள்வி ஞானத்தை வைத்து அவரே பாடவும் தொடங்கியிருக்கிறார். இந்த சமயத்தில்தான் அவரின் தந்தைக்கு மகனுக்கு சங்கீதத்திலும் தமிழின் மீது உள்ள பெரும் ஈர்ப்பும் புரிந்திருக்கிறது. மேலும் தமிழை கற்க வேண்டி சடகோபையங்காரிடம் மாணவராக சேர்த்து விட்டிருக்கிறார் அவரின் தந்தை. இந்த ஆசிரியரிடமிருந்த மொழி பற்றும் கற்றுக் கொடுக்கும் திறமையும் ஊவேசா அவர்களை மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. இந்த சமயத்தில் அவருக்கு பூநூல் கல்யாணம் செய்து வைக்கிறார்கள். அதற்கு பின் அவரை வேங்கடராமன் என்று அழைத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் ஒருவரிடம் கணக்கு பிள்ளையாகவும் பணிபுரிந்திருக்கிறார் ஊவேசா. அடுத்து காய்குடியில் கஸ்தூரி ஐயங்கார் என்பவரிடம் கல்வி கற்றிருக்கிறார். தினந்தோறும் நன்னூல் முழுவதையும் பாராமல் சொல்லும் பழக்கம் இருந்திருக்கிறது. அன்றைக்கு நன்னூலுக்கு உரை சொல்பவர்கள் மிக சிலரே இருந்திருக்கிறார்கள். பெரும்பாலானவர் இலக்கிய பயிற்சியில் கவனம் செலுத்தினார்களே அன்றி இலக்கண பயிற்சியில் செலுத்தவில்லை என்பதை ஊவேசா உணர்ந்து கொண்டார். இந்த சமயத்தில் நான் ஒரு இலக்கண ஆசிரியர் ஆவேன் என தன் விருப்பத்தை தெரிவிக்கிறார். அதன்பின் ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம் தேடுவதும் அதை படித்து கொண்டிருப்பதுமே அவரின் வேலையாய் போயிற்று. தனக்கு தெரிந்த ஒன்றை கற்றுத்தராதவர்களை பற்றியும் சொல்லியிருக்கிறார். பொற்செல்வம் உடையவர்கள்தான் பேதம் பார்ப்பார்கள் என்று எண்ணியிருந்தேன், கல்வி செல்வம் உள்ளவர்களும் பேதம் பார்ப்பார்கள் என்பதை உணர்ந்து கொண்டதாக அந்த நிகழ்வை குறிப்பிட்டிருக்கிறார். தன் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார் ஊவேசா. ஒரு ஆராய்ச்சிக்காக சிவதரு மோத்திரம் என்னும் நூல் தேவைப்பட்டிருக்கிறது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு. அந்த நூல் கிடைப்பதற்காக அவரின் மாணவர் பெரிய நாடகத்தையே நடத்துகிறார். ஒரு புத்தகத்திற்காக அன்றே என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியம் நமக்கு. இன்றைக்கு நமக்கும் அப்படித்தானே, விரும்பிய புத்தகம் கிடைக்கும் வரை நிம்மதி இருக்காதே. ஊவேசா அவர்களின் கல்வி பயணம் பல வழிகளில் தொடர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று மதுராம்பாள் என்பவருடன் திருமணம் நடக்கிறது. இதற்கு பின் பல ஆசிரியர்கள் ஊவேசா அவர்களின் தேடல் நீண்டு கொண்டே இருக்கிறது. யாரிடம் கற்க வேண்டும் என ஆசைப்படுகிறாரோ உடனே அவர்களிடம் சென்று விடுகிறார். ஆசிரியர்களின் மகிழ்ச்சிக்காக எந்த வேலையை செய்யவும் அவர் தயங்கவில்லை. அவரின் அறிவு பசிக்கு தீனி போட மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள்தான் சரியாக இருந்திருக்கிறார். இருவருக்கும் நல்ல பிணைப்பு ஏற்பட்டிருக்கிறது. பிள்ளை அவர்களின் மறைவை ஊவேசா அவர்களால் தாங்க முடியவில்லை. இவரின் அன்பை கண்ட பிறகு பிள்ளை அவர்கள் இறந்த பிறகும் கூட மடத்தில் தங்கிக் கொள்ள அனுமதி கிடைத்திருக்கிறது. பிள்ளை அவர்களின் மறைவுக்கு பிறகு மடத்தில் தங்கியிருந்தவர்களுக்கு கற்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஊவேசா அவர்களுக்கு.
வேணுவனலிங்க தம்பிரான் என்பவர் கட்டிய மடாலயம் சுப்பிரமணிய விலாசம். இந்த மடத்திற்கு வந்திருந்த பல புலவர்கள் நிறைய பாடல்களை பாடுகிறார்கள். அந்த பாடல்களையெல்லாம் தொகுத்து வெளியிடும் பணி ஊவேசா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. பிறகு எத்தனையோ சங்க நூல்களை பதிப்பித்த ஊவேசா அவர்கள் முதன் முதலில் பதிப்பித்த நூலாக இதை சொல்லலாம். தியாகராச செட்டியார் என்பவரின் மூலம் கும்பகோணத்தில் ஊவேசா அவர்களுக்கு தமிழாசிரியர் பணி கிடைக்கிறது. இந்த சமயத்தில் அவருக்கு மகன் பிறக்கிறார். அந்த குழந்தைக்கு கல்யாண சுந்தரம் என பெயரிடுகிறார் ஊவேசா. அவரின் வாழ்க்கையே மாற்றியமைத்த ஒரு சம்பவம் இந்த சமயத்தில்தான் நடக்கிறது. அரியலூரில் இருந்து சேலம் ராமசாமி முதலியார் என்பவர் கும்பகோணத்திற்கு முன்சீப்பாக உத்தியோக மாற்றம் பெற்று வருகிறார். இவர்தான் தமிழ் ஆசிரியராக இருந்த ஊவேசா அவர்களை தமிழ் தாத்தாவாக மாற்றியவர். அந்த சந்திப்பை பற்றி ஊவேசா கூறுகையில், என் நல்வினைதான் அவரிடம் என்னை கொண்டு சேர்த்தது. தமிழ் இலக்கியத்தின் விரிவை அறிய முடிந்ததும் அவரால் தான் என்கிறார். பழமையும் பெருமையும் நிறைந்த நல்ல நூல்களின் தமிழ் இன்பத்தை சுவைக்க வைத்ததும் அவர்தான் என்கிறார். முதலியார் கேட்ட ஒரு கேள்விதான் ஊவேசா அவர்களின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. தான் படித்ததை எல்லாம் பட்டியலிட்டு கொண்டு வந்த ஊவேசாவிடம், இதையெல்லாம் படித்து என்ன பிரயோஜனம் என கேட்கிறார் முதலியார். சீவக சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம் இவற்றையெல்லாம் படித்திருக்கிறீர்களா என்ற கேள்வி ஊவேசா அவர்களின் தேடலை அதிகமாக்குகிறது. இந்த நூல்களை வாசிக்க வாசிக்க அவருக்கு முன் பல வழிகள் திறக்கிறது. தடுமாறி தடுமாறி வாசிக்க தொடங்கியவர் அவற்றை பதிப்பிக்கும் முயற்சியில் இறங்குகிறார். சீவக சிந்தாமணி முதன் முதலாக பதிப்பிக்கப்பட்ட பழைய நூல். இதன் பிறகு அவரின் தேடல் அதிகமாகிறது. கிடைக்காத சில பாடல்களை தேடி எங்கெல்லாமோ அலைகிறார். சீவக சிந்தாமணி, மணிமேகலை, பெருங்கதை உதயணன் சரித்திரம், பத்துப்பாட்டு, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்று பத்து, பரிபாடல், புறநானூறு, நம்பி திருவிளையாடல், குமரகுருபர பிரபந்தங்கள், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிரபந்தங்கள், சிவக்கொழுந்து தேசிகர் பிரபந்தங்கள், சீகாழி கோவை மற்றும் கலைசை கோவை என அவர் பதிப்பித்த நூல்களின் பட்டியல் நீள்கிறது. இதில் உதயணன் சரித்திரம் பெருங்கதை பதிப்பு வேலை மட்டும் 5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாம். அவரின் உழைப்பு எப்படியானது என்பது இந்த ஒரு விஷயத்தில் புரிந்துவிடும். பல நூல்களை பதிப்பிக்க இருந்த சிரமங்கள், சிலரின் மறுப்பு, குற்றச்சாட்டு என பல தடைகளை தாண்டித்தான் இந்த பணியை செய்திருக்கிறார் ஊவேசா அவர்கள். திருப்புகழையும் காவிடி சிந்தையும் ஆபாசம் என எதிர்க்கும் அதிகாரிகளிடம் அது ஆபாசமில்லை என ஊவேசா அவர்கள் விளக்கம் கொடுக்கும் இடமெல்லாம் அத்தனை சிறப்பானது. இந்த பணியில் அவருக்கு எந்த பிரதிபலனும் இல்லை. தான் பெரிதும் நேசிக்கும் தமிழுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உந்துதல் மட்டுமே இத்தனை முயற்சிக்கும் காரணம். பலர் இதிலிருந்து சம்பாதிக்க வழி சொன்னாலும் அது எதையுமே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. 1906 சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கான மகா மகோபாத்தியாய பட்டம் ஊவேசா அவர்களுக்கு அரசால் அறிவிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு பல விருதுகளும் டாக்டர் பட்டமும் அவரை தேடி வருகின்றன. தமிழ் தாத்தா என்ற அடைமொழியை வழங்கியவர்கள் கல்கி அவர்கள். ஊவேசா அவர்களின் சதாபிஷேக சமயத்தில் ஆனந்த விகடனில் வெளியான ஒரு கட்டுரையில்தான் அவருக்கு தமிழ் தாத்தா என பட்டப்பெயரை வழங்குகிறார். அதுவே நிலைத்துவிட்டது. பெருவாழ்வு வாழ்ந்த ஊவேசா அவர்களின் வாழ்க்கை வாசிப்பதற்கு அத்தனை இனிமை நிறைந்தது. பின்னிணைப்பாக அவர் காலத்தில் வாழ்ந்த புகழ்பெற்ற பலர் தமிழ் தாத்தாவை பற்றி கூறும் கட்டுரைகள் இருக்கிறது. எனது நோக்கம் என்ற பெயரில் ஊவேசா அவர்களே ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். மிக சிறப்பான பகுதி இது. தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டு செய்த ஒரு ஆளுமையின் வாழ்க்கை அறிந்து கொண்ட நிறைவும் திருப்தியும். அற்புதமான வாசிப்பனுபவம்.